சில நேரத்தில் மரண பயத்தை போல பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய தைரியத்தை எல்லாம் அழித்து கொண்டிருக்கு. இன்றைக்கி நிறைய பேருடைய உள்ளத்தில் தைரியம் இல்லை. தைரியம் இல்லாமல் தான் அநேகர் வெளியில் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பதை போல ஒரு மெய்யான ஒரு சந்தோஷம், மெய்யான ஒரு சமாதானம், மெய்யான ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஏதோ இந்த நாளை கடத்தினா போதும், இந்த வேலையை ஏதோ இந்த காலம் முடிஞ்சிட்டா போதும்னு சொல்லி தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கண்ணீரை பார்த்துட்டேன், நான் சத்தத்தை கேட்டுட்டேன். நாள் வந்தது இஸ்மவேலுடைய சந்ததி பலத்த சந்ததியாய் மாறிப்போச்சு, ஆகாருடைய சந்ததி. அந்த இஸ்மவேலுடைய ஆசீர்வாதத்திற்கு ஆபிரகாமினுடைய தேவனுடைய கிருபை, மற்றபடி எல்லா புகழும் ஆகாருக்கு தான் செய்கிறது. ஆகார் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்திட்டா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தயவு செய்து இப்படி ஆகாரை போல சில நேரத்தில் நாம் தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒருவேளை நான் தனித்து தான் பாஸ்டர் போராடிட்டு இருக்கிறேன், என் லைஃப்பில் எனக்கு உதவி செய்கிறதுக்குன்னு யாரும் இல்லை, நான் தனிமையில் தான் நான் போராடுறேன், எல்லா பாரமும் என் ஷோல்டரில் தான் இருக்குது, மற்றவங்கள்லாம் வேடிக்கை தான் பார்க்குறாங்க, அண்ணன் தம்பியாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவேளை பிள்ளைகளாக இருக்கலாம், என்ன எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. உன் பாரத்தை நீ எப்படி சுமந்துக்கிறியோ சுமந்துக்கோ. ஆனால் தயவு செய்து இந்த ஆகார் தேவனை நோக்கி கதறினால் இல்லாவிட்டால் அவளுடைய கதறல் ஆண்டவருடைய இருதயத்தை பிளந்தது. ஆண்டவரால் அமைதியாக இருக்க முடியலை. நம்ம கதறிட்டால் வனாந்திரம் கூட நமக்கு ஆசீர்வாதமாய் மாறிடும். அல்லேலூயா.